மேற்கு தொடர்ச்சி கீழ்மலை பகுதியில் விவசாய நிலங்களில் உள்ள பயிர்களை யானைகளை அழித்து வருவதால் மலைவாழ் மக்கள் வேதனையடைந்துள்ள நிலையில் யானைகள் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள ஆடலூர் பன்றிமலை பாச்சலூர் சோலைக்காடு உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் யானைகளின் அட்டகாசம் தொடர்கதையாகியுள்ளது அடர்ந்த வனத்திற்குள் இருக்கும் யானைகள் விவசாய நிலங்களை நோக்கி வந்து விளைநிலங்களை முற்றிலுமாக அழித்து வருகிறது ஆடலூர் ஊராட்சி பகுதியில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு தோட்டத்திற்குள் புகுந்த யானை இரும்பு கதவுகளை உடைத்து வாழை காபி ஏலக்காய் போன்ற பயிர்களை அழித்துவிட்டு சென்றது இந்நிலையில் அதே பகுதியில் மீண்டும் புகுந்த ஒற்றை யானை மீத பிறந்த விளை நிலங்களையும் அங்கிருந்து வீட்டையும் சேதப்படுத்தியுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் விவசாய சேதங்களை பார்வையிடும் வனத்துறையினர் யானையை வனத்துக்குள் அனுப்பும் முயற்சிகளில் துரிதமாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளனர் ஒரு பத்து நாளாக வந்து ரெகுலராகவே வந்துக்கிட்டே இருக்குது எந்த விவசாயமும் பண்ண முடியல விவசாயி வேலையாக கூட ஆளு வரமாட்டேங்கிறாங்க ஒரு வேலை செய்யணுன்னாலும் பயந்துக்கிட்டு யானை இருக்கிறதுனால பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் இதை நம்பி தான் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் அலிமானம் பண்ணி வீடெல்லாம் இடிச்சு விட்டுருக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஆள் இருந்தாலே பயமாக இருக்குது நாங்களும் பல பல முறை வனத்துறையை சொன்னோம் வனத்துறை வந்து அவர் வந்து அவர் ஆணையத்தான் வந்து பாதுகாத்துட்டு போகிறாங்க நினைஞ்சு எங்களுடைய விவசாய அளிமானத்தை வந்து எதுவும் பார்க்கறதுல செய்கிறதில்ல நாங்களும் பல முறை வந்து போராட்டமாக பண்ணணும் தொந்தர தொந்தரவு அதிகம் ஒன்றும் அவங்க பண்ணுற மாதிரி இல்லை இந்த யானையை வந்து முற்றிலுமாக அவங்க அவங்களுடைய வனத்துறைக்கு ஓட்டி சென்றால்தான் விவசாய சிறு குறு விவசாயிகள் வந்து நிம்மதியாக பிழைக்க முடியும்